வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சேனல். இன்றைக்கி நம்ம கீர்த்தி சுரேஷ் நடிக்கிற அடுத்த படத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. விளையாட்டு மையமாக வச்சு அதிகமாக படங்கள் தயாராகிக்கிட்டு இருக்கு. பெண்கள் கிரிக்கெட்டை வச்சு வெளியான படம் தான் கனா மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. தெலுங்குலேயும் இந்த கனா படத்தை ரீமேக் செஞ்சிட்ருக்காங்க. விஜயோட பிகில் பெண்கள் கால்பந்து விளையாட்டை மையமாக வச்ச கதை. கீர்த்தி சுரேஷும் புதிய படத்தில் விளையாட்டு வீராங்கனையாக தான் நடிச்சிட்ருக்காங்க. இதில் நாயகனாக ஆதி நடிக்கிறாரு. நாகேஷ் கூகுனூர் அப்படின்றவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்காக கீர்த்தி சுரேஷ் கடும் உடற்பயிற்சிகள்லாம் செஞ்சு ஒல்லியாக மாறி இருக்காங்க. கதாபாத்திரத்துக்காக வீட்லேயும் பயிற்சி எடுத்து வந்திருக்காங்க. தற்போது படத்தில் வரும் கீர்த்தி சுரேஷோட தோற்றத்தை வெளியிட்டு இருக்காங்க படக்குழுவினர். இந்த படம் வலைதளத்தில் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் மேக்கப் இல்லாமல் இருக்காங்க. படம் முழுவதுமே மேக்கப் இல்லாமல் தான் நடிச்சிருக்கிறதாக கூறப்படுகிறது. தமிழில் பெண் குயின் என்ற படத்துலையும் கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க. இந்த படத்தை பிரபல இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் தயாரிக்கிறார். ஈஸ்வர் கார்த்தி இயக்குகிறார். கதாநாயகிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கதையாக திகில் படமாக தயாராகிறது. இதில் கீர்த்தி சுரேஷ் கர்ப்பிணி பெண்ணாக நடிக்கிறார். பெண் குயின் படப்பிடிப்பு கொடைக்கானலில் விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை அடுத்த வருடம் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் திரைக்கு கொண்டு வர படக்குழுவினர் திட்டமிட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.